வணக்கம் வெல்கம் டு இண்டெக்ஸ் ஸ்டேடர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு அனாலிசிஸ் இதை யார் வேணாலும் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ட்ரேடிங் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பண்ணுறவங்க யார் வேணாலும் இது பண்ணலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பண்ணணும் சார்ட்ஸ் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை இது ரொம்ப எளிதான எளிமையான அதே நேரத்தில் ரொம்ப சரியான அதே நேரத்தில் துல்லியமான ஒரு அனாலிசிஸ் இதை யார் வேணாலும் பண்ணலாம் ஒன்லி பண்ண வேண்டியது டெய்லி வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதுக்குன்னு டைம் ஒதுக்கணும் ஏன்னா டேட்டா என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஆகும் மற்றபடி டெய்லி வந்து உங்களுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதை டேட்டா என்ட்ரி தான் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதை டெய்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினேட்டாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் டீட்டெயிலாக ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த சைட்டுக்கு போகணும் அதாவது என்எஸ்சி டபிள்யூடபிள்யூ டாட் டபிள்யூ ஒன் டாட் என்எஸ்சி இந்தியா டாட் காம் அதோடைய ஹோம் பேஜ் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த சைட்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இதில் வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட் ஈக்விட்டி ஸ்டாக் அப்படின்ற டேபுக்குள்ளே போங்க ஸோ அந்த இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்விட்டி ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது நிஃப்டி ஃபிஃப்டி அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸோட இங்கே தேர்ட்டி டே பர்சன்டேஜ் சேஞ்ச் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி இது டீடைல் எல்லாமே வரும் ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஸோ நிஃப்டி மொதல் வந்து நம்ம நிஃப்டி தான் வந்து நம்ம இண்டெக்ஸ் தான் வந்து நமக்கு பேஸ் ஸோ அந்த நிஃப்டியை பேஸாக வச்சு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அதோட சேர்த்து கம்பேர் பண்ணி மற்ற செக்டரோட இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்றதுனால நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணணும் அது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலாக இருந்தாலும் சரி இல்லை கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் கூட இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது கூகுளில் வந்து நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணுறேன் ஏன் கூகுள் அப்படின்னா இது வந்து ஆன்லைனில் இருக்கனால எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இதோட டேட்டா என்ட்ரி நீங்கள் பண்ண முடியும் ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் தான் இருக்கணும் உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் அந்த கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணணும் அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணோன்னு இல்லை இந்த கூகுள் ஷீட்டை வச்சு நீங்கள் எங்கேனாலும் ஓப்பன் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்றதுனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் இதை ஃபைல் ஓப்பன் பண்ணி இதில் வந்து நியூ ஷீட் இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூ ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும் இப்போ இதில் வந்து இந்த மேலே உள்ள ஹெடரையும் இப்போ இந்த கீழே உள்ள இந்த ரெண்டு இண்டெக்ஸோட அதை நிஃப்டியோட டீட்டெயிலையும் நம்ம காப்பி பண்ணி இதை நம்ம இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு தேவையில்லாத டேட்டாவெலாம் நம்ம எடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே பர்சன்டேஜ் சேஞ்ச் ஸோ இதை வந்து நம்ம ஹைடு பண்ணிடலாம் அப்புறம் இதையும் நம்ம ஹைடு பண்ணிடலாம் டெலீட் பண்ண வேணால் ஹைடு மட்டும் பண்ணுங்கள் ஸோ போது இந்த ரெண்டுக்கும் இந்த டேட்டா வந்துடும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதில் இருந்து இப்போ அடுத்து வந்து நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்த மாதிரி இப்போ அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ செக்டர் இருக்குது இப்போ நிஃப்டி ஆட்டோ செக்டரை கிளிக் பண்ண உடனே நிஃப்டி ஆட்டோவில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் இங்கே வர ஆரம்பிக்கும் ஆ இப்போ நிஃப்டி ஆட்டோ ஸ்டாக்கில் இப்போ நிஃப்டி ஆட்டோ வந்துருச்சு இப்போ நிஃப்டி ஆட்டோவோட இண்டெக்ஸோட டேட்டாவை நம்ம இப்போ காப்பி பண்ணி இதில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ பேஸ்ட் பண்ணால் இப்போ நிஃப்டி ஆட்டோவோட டேட்டா வந்துருச்சு நிஃப்டி இருக்குது இதே மாதிரி இப்போ நிஃப்டி ஆட்டோ எடுத்த மாதிரி நிஃப்டி பேங்க் எடுக்கிறோம் இதே இதே மாதிரி காப்பி பண்ணி இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் ஸோ நிஃப்டி பேங்க் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நிஃப்டி பேங்க்கு அப்புறம் நிஃப்டி எனர்ஜி நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிஃப்டி எஃப்எம்ஜிஜி நிஃப்டி ஐடி மீடியா மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் ரியாலிட்டி ப்ரைவேட் பேங்க் அப்புறம் நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிஃப்டி அப்புறம் எம்என்சி நிஃப்டி சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இதில் இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து இதில் வந்து இதே மாதிரி இந்த இண்டெக்ஸை மட்டும் காப்பி பண்ணி இங்கே மேலே போட்டுற வேண்டியது ஸ்டாக்ஸ் கிடையாது ஒன்லி இந்த மேலே உள்ள இண்டெக்ஸை மட்டும் நம்ம காப்பி பண்ணுறோம் ஸோ இது இந்த மாதிரி நம்ம காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு டைம் இஷ்யூனால நான் இங்கே எல்லாத்தையும் நான் இங்கே டேட்டாவை இது ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அப்படி பண்ணி இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து நான் இங்கே பண்ணிவிட்டேன் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே பர்சன்டேஜ் சேஞ்ச் தேர்ட்டி டே பர்சன்டேஜ் சேஞ்ச் இது வந்து டுவெல்த்து ஜூன் கடைசி ட்ரேடிங் ட்ரே வந்து நேற்று டுவெல்த்து ஜூன் ஸோ அதை வந்து நம்ம அடுத்து ஃபிஃப்டீன் ஜூன் சிக்ஸ்டீன் அதாவது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வாரத்துக்கான ஃபுல் இதையும் நம்ம போடணும் இதில் வந்து இடையில வந்து நெட் சேஞ்ச் என்ன அப்படின்றத மட்டும் ஒரு காலம் இங்கே ஆட் பண்ணணும் நெட் சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து இப்போ மண்டே வந்து என்ன டேட்டா இப்போ மண்டேக்கு நம்ம டேட்டா தெரியாது ஸோ மண்டே வந்து என்ன டேட்டா இங்கே வரப்போகுதோ அந்த பெர்சன்டேஜ் இங்கே வரும் அப்புறம் அதை மைனஸ் பண்ணி நம்ம பேஸாக வச்சுருக்கிற டுவெல்த்து ஜூன் டேட்டா ஸோ அதுதான் இந்த ஃபார்முலாவில் இருக்க பாருங்கள் ஸோ இந்த டேட்டா மைனஸ் இந்த இது இப்போ நான் இந்த இது வந்து இப்போ மண்டே வந்து நான் ஒரு அசியூம் பண்ணுறேன் நான் வந்து இது வந்து ஒரு செவன்டீன் பர்சன்ட் வந்துருக்குன்னு வைங்க இப்போ செவன்டீன் பர்சன்ட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து இப்போ க்ரீனில் வரும் இதை வந்து நம்ம ரூல் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கன்னு இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் வித் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இதை ரெட் ஆக்கிடுறேன் ரெட் ஆக்கி அப்படின்னு டன் பண்ணிட்டேன்னா ரெட்டில் வரும் இல்லைன்னா மற்றது க்ரீனில் வர மாதிரி இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி செட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து இந்த இது ரிட்டர்ன் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஒன் டூ அதாவது பதினஞ்சு புள்ளி எண்பத்தெட்டுலேருந்து பதினேழு வந்துருக்கு அப்படின்னபோது இது பாசிட்டிவ் ஸோ வீக்லி நம்ம ஸ்டேட்டஸுன்னு பார்க்கும்போது அன்னைக்கு டேட்டில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் டூ ஸோ இங்கே சைடில் வேணா ஸ்டேட்டஸ் வந்து இது அப்புன்னு எழுதிக்கலாம் சரி நம்ம இந்த இந்த வீக் வந்து இந்த முதல் நாள் வந்து இது அப்பில் இருக்குது ஸோ அடுத்த நாள் வந்து நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணும்போது அன்னைக்கு டேட்டா இப்போ நான் அது வந்து ஒரு எயிட்டீன் வந்துருக்குன்னு வைங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது டூ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் அதோட கூட வந்திருக்கு ஸோ இங்கே இங்கே என்ட்ரு பண்ணும்போது அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிடுறோம் ஸோ இது அப்பில் இருக்குது ஸோ அப்போ அடுத்து மூணாவது நாள் டேட்டா வந்து இங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி வந்திருக்குன்னு வைங்க ஸோ இப்போ டேட்டா வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ ஸோ அப்போ இந்த டேட்டா வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ டேட்டாவை நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி எயிட்டீன் ஜூன் தேர்ஸ்டே டேட்டா அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் வந்திருக்குன்னு வைங்க ஸோ அது கொஞ்சம் கூடியிருக்கு அப்புறம் அடுத்து டுவெண்ட்டி டூ வந்துருச்சுன்னு வைங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் போடுறேன் ஸோ போது இப்போ இந்த வீக்லி எண்டில் வந்து இப்போ இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ டேட்டா வந்திருக்கு ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்புன்னு ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டா எல்லா இண்டெக்ஸுக்கும் இதே மாதிரி நீங்கள் போடுங்க அப்போ போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து எந்த வீக்கில் என்ன டேட்டா வருது அப்படின்றது இது அப்பா இருக்கா அப்படின்றது தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா வந்து நம்ம இங்கே பண்ண வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து இப்போ மைனஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் இயர்லி இருக்குது அதோடய தேர்ட்டி டே வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா இதை வந்து ஷார்ட் பண்ணி இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து இது வந்து சாரி இந்த ஹெட்டரோட சேர்த்து இதை ஷார்ட் பண்ணோம் ஷார்ட் ஷார்ட் ரேஞ்ச் ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு நம்ம முதல்ல பண்ணுறோம் பெருசாக அவ்வளோதெல்லாம் மேலே வரும் அப்படின்னபோது ஸோ இந்த செக்டரில் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேயில் வந்து நிஃப்டியை விட அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியை விட அதிகமாக பர்ச அதாவது பர்ஃபார்ம் பண்ணது வந்து இந்த ஆறு செக்டர் நிஃப்டி ஃபார்மா எம்என்சி எஃப்எம்சிஜி இன்ஃப்ரா ஐடி எனர்ஜி இந்த அஞ்சு செக்டர் தான் இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு கம்பேர் பண்ணும்போது எப்போயும் நிஃப்டியை விட எந்த செக்டர் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த அஞ்சு செக்டர் ஸோ இந்த அஞ்சு செக்டர் இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு இப்போ இந்த அஞ்சு செக்டரில் இந்த மாதத்தில் வந்து எது அதிகமான ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அஞ்சு இதில் நீங்கள் கம்பேர் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த அஞ்சு இதில் வந்து அதிகமாக இந்த மாதத்தில் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்தது வந்து பார்த்தா எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ரியாலிட்டி தான் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆனால் அவுட் பர்ஃபார்மான செக்டர் இந்த அஞ்சு செக்டரில் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் செக்டர் அதாவது இன்ஃப்ரா நிஃப்டி இன்ஃப்ரா தான் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ அப்போ தான் இந்த செக்டரை வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அஞ்சு செக்டர்லேருந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் அதாவது டாப் த்ரீ பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை கூட நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோன்னா இப்போ நம்ம நிஃப்டி இண்டிசர்ஸ் என்டர் பண்ண மாதிரி இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நிஃப்டி ஐடி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு வைங்க இப்போ நிஃப்டி ஐடிக்கு நம்ம போவோம் இங்கே போய் நிஃப்டி ஐடி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்போ நிஃப்டி ஐடியோட ஸ்டாக்ஸ்லாம் இங்கே வரும் நான் வந்துருச்சு வரேன் நிஃப்டி ஐடியோட ஸ்டாக்ஸ்லாம் வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் வந்து நிஃப்டி ஐடி வந்து மைனஸ் டுவெல் பாயிண்ட் த்ரீ டூ இருக்குது இதில் வந்து பாசிட்டிவாக உள்ளது வந்து டாட்டா எல்சி அப்போ வந்து இண்டெக்ஸோட இந்த ஸ்டாக் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு ஸ்டாக்கு வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ டூவோட கூட இருக்குது போது இந்த ஆறு ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது இந்த ஆறு ஸ்டாக்கில் வந்து தேர்ட்டி டேஸில் வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்தது எது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த ஆறு ஸ்டாக்கில் மொதல் இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு இந்த இதில் ஆறு ஸ்டாக் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இதை விட கூட பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ ஹெக்ஸாவேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு டாட்டா எல்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு போது இந்த ரெண்டு ஸ்டாக் தான் இந்த மாதத்தில் வந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே போயிருக்கு போது இந்த ஸ்டாக்கில் வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது அஞ்சு அஞ்சு பர்சன்ட் வரும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் டு செவன் பர்சன்ட்டில் அதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துடலாம் அதுக்கு மேலேயே கூட அந்த ஸ்டாக்கு போகலாம் இல்லை அது கீழேயும் குறையலாம் ஆனால் நம்மளுடைய டார்கெட் வந்து அஞ்சு பர்சன்ட் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி பண்ணணும் அஞ்சு பர்சன்ட் இருந்து ஏழு பர்சன்ட் வரையும் ப்ராஃபிட் வந்ததும் அதை க்ளோஸ் பண்ணிடணும் இதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக ட்ராக் பண்ணி என்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன்சிஸ்டண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ மொதல் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணது செக்டர் அதை வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடு ஐடென்டிஃபை பண்ணி எது டாப் செக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் அடுத்து டாப் செக்டரில் எது வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுது எந்த ஸ்டாக் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுது அதை ஒரு மூணு ஸ்டாக் நாலு ஸ்டாக் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணும்போது அந்த ஸ்டாக் அஞ்சு பர்சென்ட்டை கடந்து இப்போ மாச ஸ்டார்டிங்கில் தான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க போது மாத ஸ்டார்டிங்கில் அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து அப்படி நம்ம இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதோடய ட்ராக்கிங் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து பன்னெண்டு பதினஞ்சாம் தேதி ஆக போகுது ஸோ போது நம்ம மாத பாதியிலேருந்து தான் இதை ஆரம்பிக்கிறோம் ஸோ இதை ஒரு பேஸை வச்சு நம்ம பதினஞ்சு நாள் நீங்கள் வந்து இதை டேட்டா என்ட்ரி பண்ணுங்கள் அதுக்கப்புறமேலு அடுத்த மாதத்தில் மாத ஸ்டார்டிங்கிலேருந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ண இந்த டேட்டாவில் வந்து எந்த செக்டர் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அந்த செக்டரோட டேட்டாவை நீங்கள் அடுத்து ட்ராக் பண்ணுங்கள் அடுத்த மாதத்துக்கு ஸோ அடுத்த வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வந்துடும் எந்த ஸ்டாக் வந்து அஞ்சு பர்சன்ட்டாக தாண்டுதுன்னு அப்போ அந்த ஸ்டாக் வந்து அஞ்சு பர்சண்ட்டாக தாண்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் என்ட்ரி பண்ணுங்கள் அப்புறம் அது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க இதே மாதிரியான எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் அதாவது நிஃப்டி ஐடியாக இருக்கட்டும் எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் எந்த ஸ்டாக்னாலும் சரி இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அந்த செக்டரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி அதனுடைய ஒரு டாப் த்ரீ ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ட்ரேடுக்கோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் அப்புறம் நீங்கள் வெளியே வந்துடலாம் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு மந்த்லி வந்து ஃபைவ் டு செவன் பர்சன்ட் பெர் ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இது கிடைக்கலாம் இதை அடுத்து ஒரு சில ஸ்டாக் வந்து தேதிக்கு அப்புறம் கிடைக்கலாம் ஒரு சில ஸ்டாக் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ட்ராக் பண்ணுற மெத்தட் வந்து இது தான் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் போது நீங்கள் வீக்லி வந்து இந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து இங்கே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே நேரத்தில் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதும் உங்களுக்கு தெரிய வந்துடும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ இதை வந்து நீங்கள் டிசிப்ளினாக இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினேட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து எதுவுமே வந்து ஃபைவ் பர்சன்ட்டு கீழே வந்து வீக்லி வந்து இந்த மாதத்தில் வந்து கொடுக்கவே இல்லை ஸோ ஒருவேளை ஃபைவ் பர்சன்ட் ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் மந்த்லி ரிட்டர்ன் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் லெவன் ஃபோர்டீன் எல்லாமே வந்து டென் பெர்சன்ட் அபவ் தான் இருக்குது ஸோ போது நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் பேஸை வச்சு என்ட்ரி பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட கம்பேர் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வந்து எந்த செக்டர் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அந்த இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை ஆதரவு பண்ணுங்க ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி